அற்புறம் ஜோதி நிற்கிற மந்திரம் இல்ல அற்புறம் ஜோதி, அற்புறம் ஜோதி சத்தியசார அற்புறம் ஜோதி நிற்கிறார். மந்திரம் என்றாலே நமக்கு ஒரு பற்றுக்கோடு, தாரக மந்திரம், தாரகம் என்றால் பற்றுக்கோடு. அப்படி அந்த கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இறைவனை எப்படி சொல்றாரு, தனிப்பெரும் கருணையா வைக்கிறாரு வள்ளல் பெருமானாரு. இறைவனை தனிப்பெரும் கருணையா வச்சு அந்த கருணையினுடைய அந்த கருணையை பற்றுக்கோடா கொண்டு மேலேற வேண்டும். அதுதான் அந்த மந்திரத்தை பெருமானாரு கருணைன்னு வச்சாரு. இறைவனுடைய தன்மையும் இறைவனுடைய பேரையுமே தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதியுடைய தன்மை தனிப்பெரும் கருணை. ஆக இந்த மந்திரமே நம்மளுக்கு வழிகாட்டுகின்ற சுத்த சன்மார்க்கத்தின் ஏராள நிலைமை ஏற்றுவதற்கு நமக்கு உதவி புரிகின்ற அந்த தாரக மந்திரமான மகா மந்திரம் கருணையை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் சற்று விலகிக் கொள்ள வேண்டும். கங்கையிலே காவிரியிலே நூறு முறை மூழ்கி கணக்கட்ட திருக்கோவில் காத்தியை சுற்றி வெண்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி பங்கமில்லா வேதங்கள் சொல்லுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதியத்தை பணம் அள்ளி தந்து பசு அதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சம் அடைவதற்கே முயலும் தயவில்லா சத்தியமாய் முத்தியதை அடையார். வள்ளல் பெருமானார் பாடல். தயவு இல்லைனாக்கா முத்தியே அடைய முடியாது, முத்தியே அடைய முடியாத சித்தி எங்க அடைய முடியும். ஆக தயவு என்பது மூலப்பொருள். ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம். தர்மத்தை கூறியவன் தேக நஷ்டம் அடைய மாட்டான், தர்மத்தோடு கூறியவன் தேக நஷ்டம் அடைய மாட்டான். தர்மம் என்பது என்ன, இயற்கை உண்மை. எது இயற்கை உண்மை, ஆன்மா இயற்கை உண்மை தயவு. சிறு தயவை கொண்டு பெருதயவை பெற்றுக் கொள்ளலாம். எது பெருந்தயவு, அருள். அருள் என்பது வேறு, அன்பது பிரிக்கிறாங்களே, பிரிக்கக்கூடாது. அருளறிவு ஒன்றே அறிவு மட்டெல்லாம் மருளறிவு என்ற வகித்தமை சிவமே. அருள் அறிவு, அருள் என்பது தயவு இரக்கம் கருணைன்னு பெருமானாரு கோடிக்கிட்டு காட்டலையே, அதெல்லாம் விட்டுட்டீங்களா, எங்களை பார்த்து கேட்டீங்களா, விட்டுட்டீங்களா. அருள் என்பதும் தயவு என்பதும் இரக்கம் என்பதும் ஒன்றுதான். சிறுதெய்வம் ஜீவதெய்வம் சிறுதெய்வம் சிறுதெய்வாக இந்த தயவை கொண்டு பெருந்தெய்வாக ஆண்டவர் அருள் அடைய வேண்டும். வாழையடி வாழை என வந்த சிறு கூட்டம் மரபினை யான் வருவன் என்றோ வகையறியேன். இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவள சம்மதமோ முறையோ இது தகுமோ தர்மம் தானோ. மாலை மணி பொதியில் நடம் செய்யும் அல்லால் நான் உனக்கு மகளனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ. கோழை உலகு உயிர் துயர் இனி சிறிதும் பொறுக்க மாட்டேன், கொடுத்தருளின் அருள்மொழியை கொடுத்தருள் இப்பொழுதே. ஏன் கேட்டாரு, ஜீவ காரணியா தயவையா, தயவின் வரியும் அல்லது பெருமானாரு. அதனாலதான் கொடுத்தருளின் அருள்மொழியை கொடுத்தருள் ஏன் கொடுத்தல் கேட்டாரு. இந்த உலக உயிர்கள் படும் துயரை இனி என்னால் பொறுக்க முடியாது, நீ லேட் பண்ற, நீ சரிபட்டு வர மாட்ட, அருள குடு நான் வாங்கிக்கிறேன், நான் வாங்கி நான் செய்ய வேண்டி செய்யறேன். இது அதனோட அடிப்பில் வந்தது விசாரம் பண்ணாரா, அவன் பாவம் பண்ணவன், இவன் புண்ணியம் பண்ணவன், இப்படி நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா விசாரணை பண்ணிக்கணும். அவரு கேட்டாரு, கோழை உலகு உயிர் துயர் இனி சிறிதும் பொறுக்க மாட்டேன், கொடுத்தருணின் அருள்மொழியை. எந்த தைரியத்துல கேட்கிறாரு, எந்த உரிமையை கேட்கிறாரு, கொடுத்தருண் நம்ம கேட்க முடியுமா, கடவுள்கிட்ட போய் கேட்டா குத்துருவாரா. திருமணம் கேட்கிறாரு, எந்த தயவுல, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, எவ்வுயிரையும் தம் உயிர் போல் நினைக்கின்ற அந்த உத்தம நிலையில் என்று கேட்கின்றார். கொடுத்தருளின் அருள் ஒளியை பட முடியாது, இன் துயரம் பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இப்பயம் தீர்த்து இப்போது எனது உடல் பொருள் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உனது உடல் பொருள் ஆதியெல்லாம் உன் எனக்கே அளித்திடுவாய். வடதூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய், என் கண்ணே என் மணியே, என் கண் மணியே ஞான பொன்மணியே. என்ன தெய்வம் பாட்டு பாரியா, நடராஜ மணியே, யாரு நடராஜ மணி. பட முடியாது இனி துயரம் பட முடியாது அரசே என்றாரே, என்ன துயரம் அவருக்கு பெருமானாருக்கு, என்ன பாடுபட்டார், என்ன கஷ்டம். இதுவரை அடியனே அடைந்த வெம் பயமும் இடர்களும் துன்பமும் பொது வளர் பொருளே, பிறர் பொருட்டல்ல என் பொருட்டல்ல. தட்டுங்கயா, உயிருக்காக பாடுபட்டாரு, அவருக்காக பாடுபடல, அவருக்காக பயன்படல, அவருக்காக இடம் எதுவுமே கிடையாது. இதுவரை அடியேன் பட்ட வெம் பயமும் துயரும் இடர்களும் பொது வளர் பொருளே, பிறர் பொருட்டல்ல என் பொருட்டல்ல. இருவின் மதுவளர் மலர் பொருட்பத துணை அறிய வகுத்தனன் அடியனேன் தனக்கே வேறொன்றில் பற்றில்லை இல்லை கண்டாய், பயமும் இடரும் இல்லை கண்டாயே என் தாயே என்றாரு. அப்போ அவர் பட்ட பாடு எந்த பாடு, அவர் பட்ட கஷ்டம் எந்த கஷ்டம், இந்த உலக உயிர்கள் படுகின்ற துன்பத்தை, அதான் ஜீவ காருண்யம், கருணையினால் பெற்றுக் கொண்டவர் எல்லாம் சொல்றாங்க.
தயவு பெற்றுக்கொண்டால் தயவுக்கு உரிமை வர வேண்டும். உரிமை என்பது என்ன? உரிமை என்பதற்கு தனது அறிவு ஒழுக்க மொத்த இடத்தில் தானே கூடும். அடுத்தபடினா மற்ற இடத்தில் தன்னால் பிற ஜீவர்களுக்கு இம்சை உண்டாகாதபடி நடத்தல். இம்சை வருதா? ஜீவகாரியமின்மை. அப்ப ஜீவகாரியமே அறிவு. விளங்குது இல்லைங்க? என்ன அறிவு? ஜீவகாரிய அறிவு, அருளறிவு. அருளறிவு ஒன்றே அறிவு மட்டெல்லாம் மருளறிவு என்று வகுத்தமை சிவமே. இறைவன் சொல்லிட்டாரு, கருணையோடு இருக்கிறியா நீ, பாசு போய்க்கினாரு. அருந்துதல் பொருந்துதல் போன்ற போதங்களில் மிதந்திருக்கின்ற சம்சாரிகளும் சத்தியசாரம் பண்ண சொன்னாரங்க. பண்றது தப்பு சொல்லவரல, பெருமான பார்த்த பெருமான வார்த்தைக்கு மேல பேச முடியாது. இருந்தாலும் ஜீவ காரணத்தினுடைய மேன்மையை சொல்லும் போது சத்தியசாரத்துக்கு முன்னாடியே அது நிக்குது. ஏன்னாக்கா தயவுக்கு உரிமை வர வேண்டும், அந்த உரிமைக்கு அறிவு வர வேண்டும். அறிவு என்பது சத்தியசாரம் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா சத்தியசாரத்தை ஐயா சொல்லுவது, அறிவு என்பது தனது ஒழுக்க மொத்த இடத்தில் தானே கூடும், மற்ற இடங்களில் தன்னாற்ற உயிருக்கு இம்சையாகாதும். அடங்கி நிறுத்தல், அடங்கி இருத்தல். தாழும் குணம் வந்தவன் எவனோ அவனை சத்தாக எழுப்புவான். தாழும் குணம் இறக்கம் ஐயா, தாழும் தாழ்ந்து போறது. தண்ணி எங்க பாயும்? இறக்கத்துல பாயும். அது போல யாருக்கு குணம் தாழ்ந்து போதோ அவன் மேல ஏறுவான், இறைவனை அடைவான். சொல்லிட்டாரு இல்ல பெருமானாரு? அப்போ அப்படி இருக்கும் போது அந்த சத்தி விசாரம் பண்றதுக்கு முக்கியம் போது ஜீவ காரணத்தை பின்னாடி தள்ளா தள்ளுறீங்க. எப்படி உங்களுக்கு நியாயம்? யார் உங்களுக்கு இந்த உரிமை விட்டா? பெருமான பரோபகாரம் சத்தியசாரம் இருக்கிறாரு. அப்ப நீங்க எப்படி வந்து மேடையில பேசுறீங்க? ஜீவகாரிய பின்னாடியே போட்டு சத்தியசாரத்தை முன்னாடி எழுப்பிக்க யாருக்கு அந்த உரிமை இருக்குது? இல்ல ஐயா, அவர் சொன்ன சொல்லு என்ன? தவம் செய்கிறவனுக்கும் யோகம் செய்கிறவனுக்கும் ஞானம் செய்கிறவனுக்குமா அவர் சொன்னார் இந்த விஷயம் எல்லாம்? அவங்களுக்கு சொல்லல. திரு செய்யும் உத்தரம் சித்தரம் காண, சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான, பதி செய்யும் சித்திகள் பற்பல கால, பாலிடை வானிடம் பற்பல காலம் விதி செய்ய பெற்றன. அவரு வச்சிருக்காரு அவருடைய விதி, அவரு எல்லாம் அற்பஞ்சது. ஆண்டவருடைய செய்ய வேண்டிய அத்தனைய அத்தனை விஷயங்களை பதி செய்யும் சித்திகள் அத்தனையும் அவர் பெற்றுக் கொண்டு அவர் செய்கின்றார். விதி செய்ய நான் பெற்ற நான் பெற்றே கொண்டனன் இழுதொடங்கி என்னோடு ஆடேடி பந்தன்வர். ஆக வல்லல் பெருமானார் வந்து அந்த சித்தி வல்லபங்களை எல்லாம் அந்த நிலையெல்லாம் எப்படி அடைந்தார்னா, தயவு நிலையில் நின்றே அடைந்தார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்திசாரம் என்பது உண்டு. சத்திசாரம் இல்லறத்தானுக்கு தான் சொன்னது. ஜோதிக்கும் தவத்தை அவன் சொல்லல. அவரு சன்மார்க்கத்தை அவங்க எல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்க. இனியும் அவங்க தாயின் வயிற்றில் பிறந்து சன்மார்க்க நெறியை உற்று சன்மார்க்க நிலையை ஏறி அப்புறம் அவங்க சுத்த சன்மார்க்க ஆவாங்க. அவங்க சொல்லல ஐயா நம்மள மாதிரி இல்லறத்தான் சொன்னான். அப்ப இல்லறத்தான் சத்திசாரம் பண்ணனாக்கா பட்டுவிட பண்ணுவான். இப்ப நீங்க பதினாறு சாப்பிடலாம் இப்படி கேப்பீங்க, ஓடி போட்டு மடங்கி வீட்டுக்கிறீங்களா? அடையா சோதரோட போன மாதிரி பேசிருக்கானுங்க. அப்போ சத்தியசாரம் பண்றதுக்கு உள்ள சரக்கு இருக்கணும் வயிற்றுல. அப்ப அது ஜீவகாரணி தானே? அது வல்லதா ஜீவகாரணி முன்னாடி வச்சு சத்தியசாரத்தை பின்னாடி வைக்கிறது அப்படிதான் இருக்கணும். நீ எப்படி மாத்துவ? மாத்தவே கூடாது. அந்த உரிமை நமக்கு இல்ல. உரிமை பெற்றவர் ஒருவே வல்லல் பெருமானார். அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நம்ம நிக்கணும். ஜீவகாரணியம் என்கின்ற திறவுகோளை கொண்டுதான் மோட்சம் வீடு என்கின்ற வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திரைகளாய் வாழ வேண்டும். ஆகலின் ஜீவகாரியம் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோளை காலம் உள்ள போதை சம்பாதித்துக் கொண்ட சம்சாரிகள் நல்லா கேளுங்க. இதுல அவங்க என்ன கேள்வி இப்ப நான் சொல்லிடுறேன். ஆகலின் ஜீவகாரியம் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோளை காலம் உள்ள போதை சம்பாதித்துக் கொண்ட சம்சாரிகள் சரியை விதியை யோகம் ஞானம் போன்ற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டின் உள்ளே புகுந்து நித்திய முத்திரர்களாய் வாழ்வார்கள். புண்ணிய பூமிகளை வளம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களை வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், யாகம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல் போன்ற சரிய கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோபாவம் செய்கின்ற இருக்கின்ற யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிருந்த சித்தி வல்லபங்களை பெற்ற சித்தர்களும் அளவிருந்த சித்தி வல்லபங்களை பெற்றுக் கொண்ட சித்தர்களும் நித்யா நித்தியங்களை அறிந்து எல்லாவித பற்றுகளையும் கைவிட்டு பிரம்ம அனுபவத்தை பெற்ற ஞானிகளும் மோட்சம் என்கின்ற ஜீவகாந்தம் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோளை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களை ஆனால் மோட்சம் என்கின்ற வீட்டின் முன்னும் பின்னும் ஏறி சமீபத்தில் காத்திருந்து
மீளவும் அந்த சாவியை அந்த திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்களே அல்லாது வீட்டை திறந்து உள்ளே புகுந்து அடைய வேண்டிய லாபத்தை அடைய மாட்டார்கள் என்பதை உண்மையாக அறிய வேண்டும். ஆகலின் இங்க வாங்க இப்ப வரங்க ஆகலின் மொட்டையே சொல்லிவிட்டாங்க இதெல்லாம் சொல்லாம அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவ காரணியமே வழிபாடு சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டுதான் அறிவு விளங்கிய சொல்லிட்டாங்க. அப்ப அறிவு இருந்தாலும் ஜீவ காரணியம் வருட்டாங்க. அப்போ பெருமானார் இவ்வளவு பட்டியலிட்டு இவ்வளவு தூரம் சொல்லி இந்த ஜீவகாரி என்ற சாவியை காலம் உள்ள போய் சம்பாதித்து கொண்டாதான் நீ அடையவடிகளை அடைவ. இது அறிவு விளங்கி கொண்டவனுக்கு இந்த உபதேசம். ஆகலின் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் நீ அறிவு விளக்கும் நீ அறிவு விளக்கம் பெற்றுக் கொண்டாய் என்றால் நீ ஜீவகாரியமே கடவுள் வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்று அர்த்தம். கடவுள் ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவ காரணியமே கடவுள் வழிபாடு என்று அறியப்படும். ஜீவ காரணியம் இல்லாமல் செய்யப்படுகின்ற செய்கைகளாம் சுத்த மாயாஜால செய்கைகள் என்றே அறிய வேண்டும். அவர்கள் ஆன்ம விளக்கம் உள்ளவர்கள் என்று நினைக்கப்படாதென்றாரு. ஜீவ காரணம் இல்லாதவர்களுக்கு ஜீவகாரண சிந்தனையோ ஜீவகாரணத்துடைய வழி நடக்காதவர்களுக்கு ஆன்ம விளக்கம் இல்லை என்று ஆன்ம விளக்கம் உள்ளவர்கள் என்று நினைக்கப்படாது. ஆன்ம விளக்கம் அப்போ ஜீவகாரணமே இல்லை ஆன்ம விளக்கமே இல்லாம போது கேங்க சத்திசாரம் பண்ண முடியும். சத்திசாரம் என்பது வேண்டியது. அது எப்பொழுது வேண்டியது? தர்மம் ஆன்மான் இயற்கை குணமாகிய தர்மத்தை படி தர்மத்தின் படி நாம் வாழ்ந்து கொண்டு ஆன்மானுடைய இயற்கை குணமாகிய தயவின் படி வாழ்ந்து கொண்டு அந்த தயவின் மேன்மையால் நமது அறிவும் அன்பும் விளங்கும். ஜீவ காரியம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாய் நின்று விளங்கும். அது விளங்கும் போது உபகார சக்தி விளங்கும். அது விளங்கும் போது எல்லா நன்மையும் உண்டாகும். ஜீவ காரியம் மறைபடும் போது எல்லா தீமையும் அறிவும் விளங்காது அன்பும் விளங்காது. ஜீவ காரியம் விளங்காத போது அறிவும் விளங்காது அன்பும் விளங்காது. அறிவு என்பது என்ன? சத்திசாரம் சொன்னீங்க. சத்திசாரம் பண்றதுக்கு உனக்கு அறிவு வேலை செய்யாது போகாது. ஒரு மூணு நாள் சாப்பிட்டாங்க சத்திசாரம் அவனுக்கு அது குழப்பு. என்ன சைட்ல பேசுறீங்க ஐயா? ஜீவ காரணம் என்பது பசித்த ஏழையின் வயிற்றில் நெருப்பு என்கின்ற அனல் பற்றி எரியும் போது அந்த நெருப்பை அணைக்கின்றதே ஜீவகாரண்யம். பசி என்ற ஏழையின் பசி என்ற புலியானது ஏழையின் வயிற்றில் பாய்ந்து கடிக்கும் போது கொல்ல தொடங்கும் போது அந்த பசி என்கின்ற புலியை கொன்று உணவை இட்டு ஏழை உயிரை காப்பாற்றுவதே ஜீவகாரண்யம். ஜீவகாரண்யம் வேற ஜீவகாரண் ஒழுக்கம் வேறாங்க. நான் அதை பார்த்துட்டேன். ஆனா அதுக்கு விளக்கம் ஜீவ காரண்யம் என்பது தயவு, ஒழுக்கம் என்பது கடைபிடித்தல் ஒழுகுதல் தயவை கடைபிடித்தல். அப்ப தயவை கடைபிடிக்கணும்ன்றாரு. அதுக்கு சொல்லும் போது இப்படி இந்த ஜீவகாரியம் ஜீவகாரன் சொல்லிட்டு ஜீவகாரியம் ஒழுக்கம் வரும்போது ஜீவகாரியத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒழுகுதல் வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜீவகாரிய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே, ஜீவகாரிய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாரிய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பல்கால் அறிந்து அடைந்து நிறைவு பெற்ற சாத்தியர்களே ஞானிகள் என்றும், மேற்குறித்த பேரின்ப லாபத்தை பெற்று முத்தர்கள் ஆவார்கள் என்றும், இவர்களே கடவுளை அறிவால் அறிந்த இவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும் என்றார். சத்தியம் போறாரு. ஆக ஜீவ காரணம் இல்லாது நீ முத்தராக முடியாது சித்தராக முடியாது. அது அந்த லைன் வேற. தமிழ் மதங்கள் சொல்ற சித்தர் முத்தர்லாம் அந்த லைனே வேக. அது காடு மலை குகை அது பெருமானார் இங்க கொண்டாடல. சொல்ற ஜீவகாரணம் ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் பூஜை அதை செய்கின்றவர்கள்லாம் சத்தியமாக கடவுளர்களுக்கு சிறிதம் பாத்திரமாக. ஜீவகாரணியம் இல்லாமல் ஜீவகாரண ஒழுக்கம் இல்லாமல் ஜபம் தவம் செய்கின்றவர்கள் கடவுளர்களுக்கு சிறிதம் பாத்திரமாகிறார்கள். அவர் ஆன்ம விளக்கு உள்ளவர்களாக அறியப்படாதுட்டாரு. அதனால இது யாருக்குன்னா உலகத்தில் வாழ்கின்ற சம்சாரிகளுக்கு தான் ஐயா ஒரு சன்மார்க்கம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் சரிங்களா? அப்போ சன்மார்க்கம் என்பது வல்லபெருமானார் மக்களுக்கு இட்டிருக்காரு. அந்த மக்களுக்கு கொடுத்ததை நாம முடிச்சுட்டாங்க. அவள் தான்
ஆக இந்த மக்களுக்கு கொடுத்த இந்த சன்மார்க்கம், சம்சாரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த சன்மார்க்கம் ஜீவ தயவை அடிப்படையாக கொண்டது என்பதை மறக்கவே கூடாது. அது அந்த ஜீவ தயவில் நின்று உயர்ந்த நிலை ஏறி பிறகு அறிவு விளக்கம் பெறும்போது என்னுடைய மனம் உடம்பு தந்து என்னுடைய உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது, அப்புறம் உள்ள இருக்கிற மனமெல்லாம் கர்ணமெல்லாம் நல்லா வேலை செய்யணாக்கா உணவு கொடுத்தா தான் வேலை செய்யும், அப்படின்னு நான் உட்கார முடியும். காலையே நீ வெறும் வைக்கல உட்காருங்க, ஏன்னா டீய காப்பியை குடிச்சுதான் உட்காருங்க தியானத்துல. ஆக நான் சொல்றது சம்சாரிகளுக்கு தான் வல்லாருடைய சன்மார்க்கம். அப்படி பார்க்கும்போது ஜீவ காரணியம் அதை பேஸ் பண்ணிதான் நீ சத்திசாரமே பண்ண முடியும். ஜீவ காரணியத்தை ஜீவ காரணியம் என்றது ஊர்ல இருக்க சோறு போடுது இல்லைங்கயா, எனக்கு டைம் இல்ல. ஜீவ காரியம் என்பது ஊர்ல இருக்க மட்டும் சோறு போட்டில்ல, உன் வயிற்றுக்கு நீ சோறு போட்டுக்கணும். நீ ஒரு ஜீவன் தானே, உன்னுடைய ஜீவனை வட்டி கொண்டு மற்ற ஜீவனுக்கு நீ செய்யறது கடவுள் ஒத்துக்க மாட்டாரு, சம்மதம் அல்ல. உன் ஜீவனுக்கு நீ செய்ய வேண்டிய செய்ய ஜீவ காரிய ஒழுக்கம் என்றால் நீயே ஒரு உயிர், உன்னை நீ பசி காப்பாத்திக்கோ. உன்னை காப்பாத்திக்கு என்ன வேணும், உனக்கு உணவு வேணும், அந்த உணவு வந்தாதான் நீ ஒழுக்கமான செயல் ஈடுபடுவ, அது சத்திசாரம் வேணும், அப்படிதான் அது. ஆகவே ஜீவ காரிய ஒழுக்கமே உண்மை கடவுள் கடவுள் வழிபாடு என்று அறிந்து அந்த உண்மை கடவுள் கடவுள் வழிபாடு ஜீவ காரணத்தில் தோய்ந்து பிறகு உயர்நிலை ஏறும் போது பெற்றுக்கொண்டு அறிவை கொண்டு சத்தியசாரம் செய்து வாழ்வாங்கு வாழ்வோமாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வந்தனம் வந்தனம் வந்தனம்.